உங்களுக்கு யூனிஃபார்ம் வர ஹோல் போலீஸ் இஸ் கரப்ட். சரி, நான் ஒரு ஒரு ஹிந்து வீடு வழியா போவேன், முடிஞ்சா தடுத்து பாருங்க. போலீஸ் இஸ் டோட்டலி கரப்ட், வெட்டமால ஹிந்து விரோதி. நீங்க உங்க டிஜிபி வீட்டுல ரைடு நடந்த அன்னைக்கு நீங்க எல்லாம் யூனிஃபார்ம் கைண்டி போட்டு வீட்டுக்கு போயிருக்கணும். ஹைகோர்ட்டாவது மண்ணாங்க கிட்டியாவது. எனக்கு ஹிந்து ஹிந்து ஹிந்துங்கிற வெறி வந்துருச்சு. அந்த வெறியை நீங்க மத்தவங்க மேல திணிக்கிறீங்க மிஸ்டர் ஹெச் ராஜா. மத்தவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு மத வெறியை தூண்ட பாக்குறீங்க. அவ்வளவு பொறுமையா உங்க கிட்ட பேசுற ஒருத்தவங்கள அவ்வளவு கொச்சையா பேசுறீங்க. நீங்க மாத்திரம் பண்ணா கரெக்டா? இது யார் பண்ணாலுமே சட்டம் சட்டம் தானே, யார் பண்ணாலுமே தப்பு தானேங்க. அது திரு ஹெச் ராஜா அவர்கள் மேல எத்தனையோ கேசஸ் இருக்கு, ஆனா இன்னை வரைக்கும் ஏன் அது ஃபைல் பண்ணதோட நிக்குது, அரெஸ்ட் வரைக்கும் போகல. நடக்கிறது அனைவருக்கும் வணக்கம். திரு ஹெச் ராஜா அவர்கள் பேசியிருந்த ஒரு வீடியோவை நான் வந்து பார்த்தேன். எப்ப பார்த்தாலும் அந்த மனுஷன் ஏன் தெரியல, நம்ம எல்லாரும் அமைதியா இருக்கோம், ஜாதி மதம் இது எல்லாத்தையும் மறந்துட்டு அமைதியா ஒரு சகோதரத்துவத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன் இந்த நாடு வெறும் ஹிந்து ஹிந்து ஹிந்துக்களுக்காக மாத்திரமேன்னு சொல்லி அந்த மனுஷன் பேசுறாருங்கிறது எனக்கு புரியல. நம்ம நாடே வந்து வேற்றுமையில் ஒற்றுமை தானே, அப்படி இருக்கும்போது என்ன தப்பு அதுல? எதுக்காக வெறும் இந்துக்கள் மாத்திரமே வாழணுங்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க? இது ஒருவேளை வந்து உங்களுக்குள்ள அது ஒரு வெறியா போயிடுச்சோன்னு தோணுது. ஹிந்து ஹிந்து ஹிந்துங்கிற வெறி வந்துருச்சு. அந்த வெறியை நீங்க மத்தவங்க மேல திணிக்கிறீங்க மிஸ்டர் ஹெச் ராஜா. மத்தவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு மத வெறியை தூண்ட பாக்குறீங்க. அந்த வீடியோல நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், இதே ஒரு நார்மலா வந்து ஒரு சிட்டிசன் கிட்ட போலீஸ் அவ்வளோ பணிவோடு பேசுவாங்களான்னு கேட்டா எனக்கு தெரியல. அதாவது இந்த மாதிரி ஒரு மனுஷன் பேசிட்டு இருக்கும் போது போலீஸ் அவ்வளோ தன்மையா பேசுவாங்களான்னு தெரியல, எனக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதே ஒரு கட்சியை சேர்ந்தவங்கிறதுனாலயோ, இல்லை வந்து மத்தியில் ஆளுங்கட்சி சேர்ந்த ஒருத்தருங்கிறதுனாலயோ, இல்ல வயதுக்கு மரியாதை கொடுத்தோ அவங்க வந்து அவ்வளோ பொறுமையா பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு மனுஷனை மனுஷனா கூட மதிக்க தெரியாத நீங்க பொதுமக்களுக்காக வேண்டி என்ன செய்வீங்க? வந்து அவ்வளோ பொறுமையா அவங்க கிட்ட பேசுற ஒருத்தவங்கள அவ்வளோ கொச்சையா பேசுறீங்க. நீங்க வந்து என்ன சொல்றது, ஒரு அதிகாரத்துல இருக்காங்க அப்படிங்கறது கூட பார்க்க வேண்டாம். அட்லீஸ்ட் நம்ம சக மனுஷனா அவங்கள பார்த்து மரியாதையோட நீங்க நடந்துருக்கலாம், ஆனா நீங்க அதை பண்ணவே கிடையாது. கோர்ட்டை அவமானப்படுத்துறதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்படி நீங்க மாத்திரம் பண்ணா கரெக்டா? இது யார் பண்ணாலுமே சட்டம் சட்டம் தானே, யார் பண்ணாலுமே தப்பு தானேங்க அது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன். இப்போ திரு ஹெச் ராஜா அவர்கள் பேசின எல்லா விஷயத்தையும் அப்படியே மனசுல வச்சுக்கோங்க, கம்பேர் பண்ணுங்க. நான் சொல்றேன் உங்களோட இந்த விஷயங்கள் எல்லாம் வளர்மதி அவர்கள் பேசினா சும்மா இருந்திருப்பாங்களா, இல்ல திருமாவளவனோ இல்ல சீமானோ பேசினா சும்மா இருந்திருப்பாங்களா? இல்லனா ஒரு பொண்ணு ஃபிளைட்ல கத்துனாங்கல்ல, அந்த பொண்ணு பேசினா சும்மா இருந்திருப்பாங்களா? எட்டு வழிச்சாலைக்காக வேண்டி சேலத்துல போராடின பியூனிஷ், சோ அவர் பேசியிருந்தா சும்மா இருந்திருப்பாங்களா? திருமுருகன் காந்தி அவர்கள் பேசினா சும்மா இருந்திருப்பாங்களா? இவங்க அத்தனை பேரும் தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்காக வேண்டி குரல் கொடுத்தவங்க. இவங்க பேசின இவங்க செஞ்ச அத்தனை விஷயத்தையும் நம்ம பார்த்திருப்போம். மக்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கும் போது எல்லாம் இம்மீடியட்டா அரெஸ்ட் பண்ணி அவங்களை ஜெயில வச்சு வெளியே அனுப்பிச்சவங்க. ஈவன் இப்போ திருமுருகன் காந்தியாவது தான் பண்ணியிருக்காங்க, நீட்டுக்காக வேண்டி போராடின ஒருத்தரை இப்ப பிடிச்சி ஜெயில வச்சிருக்காங்கல்ல. மக்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கிற ஒருத்தவங்களை நீங்க உடனடியா வந்து ஆக்ஷன் எடுக்கும் போது, ஆக்ஷன் எடுக்க முடியுங்கிற போது, ஏன் இதே வந்து ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தர் மேல உங்களால எடுக்க முடியல? திரு ஹெச் ராஜா அவர்கள் மேல எத்தனையோ கேசஸ் இருக்கு,
ஆனா இன்னை வரைக்கும் ஏன் அது ஃபைல் பண்ணதோட நிக்குது, அரெஸ்ட் வரைக்கும் போகல? ஆட்சியில் இருக்கக்கூடிய அவங்க கொடுக்கக்கூடிய பிரஷர்னாலயா, இல்ல இவங்க வந்து நம்ம கட்சியை சேர்ந்தவங்க, நம்ம வந்து என்ன பேசினாலும் கரெக்ட்னு சொல்லி தோன்ற அந்த ஒரு விஷயமா, இல்ல இவங்க பேசுறது எல்லாம் கரெக்ட் தான், மத்தவங்க தான் தப்பு அப்படிங்கிற ஒரு சர்வாதிகார நினைப்பா, இல்ல எது? எத்தனையோ கேள்விகளுக்கு எனக்கு இன்னும் பதில் வரல. கேட்கிற வரைக்கும் குரல் கொடுப்போம்.